உதகை மலர் கண்காட்சியை காண சுற்றுலா பயணிகள் மூன்றாவது நாளாக குவிந்து வருகின்றனர். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சிவசாமி. சிவசாமி, விடுமுறை நாளான இன்று சுற்றுலா பயணிகளின் வருகை தற்பொழுது உதகையில் எந்த அளவுக்கு காணப்பட்டிருக்கிறது? கூட்டம் எந்த அளவுக்கு இருக்காங்க? மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் உதகையில் தற்போது கோடை சீசன் களை கட்டி இருக்கிறது. இதனால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களை கண்டு ரசிப்பதற்காக வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க வேண்டும் என்பதற்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பாக கோடை விழா நடத்தப்பட்டு வருகிறது. அந்த கோடை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாகத்தான் 125வது மலர் கண்காட்சி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த மலர் கண்காட்சி கடந்த 19ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடங்கியது. கடந்த 2 நாட்களில் மட்டுமே அதனை காணுவதற்கு 60,000 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்திருந்த நிலையில் 3வது நாளாக இன்றைய தினமும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சார்ந்த சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் இன்று காலை முதலே ஆர்வத்துடன் குவிந்து வருகின்றனர். இதனால் உதகை தாவரவியல் பூங்காவின் நுழைவாயில் முதல் முக்கிய அந்த கண்ணாடி மாளிகை மற்றும் மலர் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ள அலங்கார மேடை உள்ளிட்ட பகுதிகளிலும், இத்தாலியன் பூங்கா உள்ளிட்ட கிக்கி புல்வெளி போன்ற பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இந்த ஆண்டின் சிறப்பு அம்சமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மலர் அலங்காரங்களான 85,000 மலர்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான மயில் உருவத்தின் முன்பு நிற்கும் அந்த சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து செல்கின்றனர். அதே போல 2,00,000 மலர்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 15க்கும் மேற்பட்ட மலர் சிற்பங்களின் அருகில் சென்றும் அங்கிருக்கக்கூடிய இது சிதமான காலநிலையில் புகைப்படம் எடுத்து ரசித்து செல்கின்றனர். மலர் மாடங்களில் இருக்கக்கூடிய 35,000 மலர் பல வண்ண மலர்களையும் பார்த்து ரசித்து வருகின்றனர். இதனால் 3வது நாளாகவும் தாவரவியல் பூங்கா பகுதியில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இருப்பினும் போக்குவரத்து உள்ளிட்ட நெரிசல் ஏற்படாத வண்ணமாக 1,100 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதனால் போக்குவரத்து நெரிசல் என்பது வழக்கத்தை விட சற்று குறைவாக இருந்தாலும் சுற்றுலா பயணிகள் எளிதாக கண்டு ரசித்து செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தோட்டக்கலைத்துறை சார்பாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் செய்யப்பட்டிருக்கிறது. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.